ஹே கைஸ், இன்னைக்கு கல்பனா ஹெல்த்தி கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டெலிஷியஸான, டேஸ்டியான, யம்மியான கேரட் ஹல்வா. வீட்டிலே எப்படி உடனே செஞ்சு அசத்தலாம், கெஸ்ட்லாம் வரும்போது ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக பண்ணி அசத்தலாம். கேரட் பிடிக்காதவங்க கூட கேரட் ஹல்வா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். பாருங்க, நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா சூடானதும் நம்ம கேரட் துருவல். நான் ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு 6 கேரட் எடுத்திருக்கேன். பாருங்கள், அது வந்து 4 கப் துருவல் வந்தது. நல்ல செகப்பாக, நல்லா கேரட்டாக பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் கேரட் அல்வா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக டெலிஷியஸாக இருக்கும், பார்க்கவே யம்மியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 4 கப் கேரட் போட்டிருக்கேன் துருவல். இது வந்து 10 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும், அதிலே அது வெந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நெய்யிலே நாம் நல்லா கிளறி விட்டு வதக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் இதோட நான் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு கிளறுங்க. இதிலே நல்லா குக் ஆகிடும் கேரட். இந்த நேரத்தில் நான் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்தவொடனே கொஞ்சம் இளகும், நீங்கள் நல்லா விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சுற்றி ஆடை பிடிக்காமல் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறுங்க. பாருங்க, நம்ம ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சூடாகட்டும். நெய் சூடானதும் நாம் இதோட ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் கேரட் நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் நாம் வறுத்த முந்திரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நாம் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நம்ம டெலிஷியஸான கேரட் அல்வா ரெடி. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து பாதாமை நல்லா சீவி வச்சுருக்கேன். கார்னிஷ் பண்ணிட்டுங்க, ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல, உடனே செஞ்சு பாருங்கள். வீட்டில் கெஸ்ட் வரும்போது ஈஸியாக செஞ்சு அசத்தலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.